எழுந்தருளும் என் தேவா, எழுந்தருளும் எனக்காக, எழுந்தருளும் என் இரட்சகா இந்த வேளையிலே. பாடுங்க. எழுந்தருளும் என் தேவா, எழுந்தருளும் எனக்காக, எழுந்தருளும் என் இரட்சகா இந்த வேளையிலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீரல்லால் எனக்கு, நீரல்லால் எனக்கு யாரும் இல்லையே, யுத்தம் செய்ய எழுந்தருளும். நீரல்லால் எனக்கு யாரும் இல்லையே, யுத்தம் செய்ய எழுந்தருளும். என் சத்துருக்கள் சிதறுண்டோட, எழுந்தருளும் என் இயேசுவே. என் சத்துருக்கள் சிதறுண்டோட, சத்துருக்கள் சிதறுண்டோட, எழுந்தருளும் என் இயேசுவே. என் சத்துருக்கள் சிதறுண்டோட, எழுந்தருளும் என் இயேசுவே. எழுந்தருளும் என் தேவா, எழுந்தருளும் எனக்காக, எழுந்தருளும் என் இரட்சகா இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. நல்லா சத்தமாய் பாடுங்க. தேவன் நமக்காக எழுந்தருளுவார், கர்த்தர் நமக்காக எழுந்தருளுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிங்க கெபியில் செங்கிக்கவியில் தானியல் போல நிற்கின்றேனே, எழுந்தருளும். சிங்கக்கெபியில் தானியல் போல நிற்கின்றேனே, எழுந்தருளும். சிங்கங்கள் தாக்கிடாமல் வாய்களை கட்டிட எழுந்தருளும். சிங்கங்கள் தாக்கிடாமல் வாய்களை கட்டிட, சொல்லுங்க சிங்கங்கள், சிங்கங்கள். ஒருவேளை தானியலை போல சிங்க கெபியின் சூழ்நிலைகள் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கலாம். சொல்லுங்க ஆண்டவரே, சிங்கங்களின் வாய்களை கட்டின ஆண்டவர், என் சத்துருக்களின் வாய்களை கட்டுங்கப்பா, எனக்கு விரோதமாய் பேசுகிற நாவை கட்டுங்கப்பா. சொல்லுவோம், சிங்கங்கள் தாக்கினாமல் வாய்களை கட்டிட எழுந்தருளும். எழுந்தருளும் என் தேவா, எழுந்தருளும் எனக்காக, எழுந்தருளும் என் இரட்சகா இந்த வேளையிலே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காக எழுந்தருளுவார். இஸ்ரவேலின் தேவன் நமக்கு உயர்த்தடைக்கலும், எழுந்தருளும். ஹல்லேலூயா. எனக்காக எழுந்தருளும் அப்பா, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக தேவன் வைராக்கியம் கொள்ளுவீராக, எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒவ்வொருவரையும் பார்ப்பது சந்திப்பது எனக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஒரு வசனத்தை எடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிச்சு அதிலிருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா.
சங்கீதம் 121:4 நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாக நம்ம வாசிக்கலாமா? 121:4, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. சத்தமாய் சொல்லலாமா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹாலலூயா, ஹாலலூயா. நம் தேவன் இஸ்ரவேலின் தேவனா இருக்கிறார். ஹாலலூயா. இஸ்ரவேல் என்றால் யாக்கோபை குறிக்கிறது இல்லையா? யாக்கோபுக்கு மாத்திரம் அவர் தேவனா இல்ல, யாக்கோபுடைய 12 பிள்ளைகளுக்கும் அவர் தேவனா இருந்தார். அந்த பிள்ளைகளின் பிள்ளைகள், அந்த கோத்திர பிதாக்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களின் பிள்ளைகள், ஹாலலூயா, சந்ததி சந்ததியாக இன்றைக்கு நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். நமக்கும் அவர் தேவனா இருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. நம் தேவன் இஸ்ரவேலின் தேவன், நம்முடைய தேவனா இருக்கும் பொழுது நம் குடும்பத்துல என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாமா? யாத்ராகமம் 6:6 திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமம் 6:6-7 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி 6 நம்ம பார்க்கிறோம், எகிப்தியர் சுமத்தின சுமைகள் ஒரு பக்கம். அடுத்தது பார்க்கிறோம், அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். ஹாலலூயா. 7 பார்க்கிறோம், விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹாலலூயா. உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீங்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹாலலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சுமைகள் இருக்கிறதா? கடன் சுமைகள் இருக்கிறதா? நிமிர்ந்து நிற்க முடியல, ஒரே பாரமா இருக்குதுன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் அதை நீக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். அடிமைத்தனத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை விடுவிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். எப்பொழுது? அவர் நம்முடைய தேவனா இருக்கும் பொழுது. ஆமேன். அவர் நம்முடைய தேவனா இருக்கும் பொழுது. ஹாலலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல சொல்ல போற, ஆண்டவரே, ஒருவேளை உங்க பிள்ளைகள் தூரமா இருக்கலாம். ஹாலலூயா. ஆண்டவர் அன்பை விட்டு தூரமா இருக்கலாம். ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அநேக நேரம் தூரமாய் போனாங்க, ஆனா தேவன் அவர்களை ஒருபோதும் கைவிடல. ஹாலலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல சொல்ல போற, ஆண்டவரே, நீங்க என் தேவனா இருங்க அப்பா, நீங்க என் பிள்ளைகளுக்கு தேவனா இருங்க. ஹாலலூயா. இஸ்ரவேலின் தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம் கடன்கள், சுமைகள், பாரங்கள், நம்முடைய அடிமைத்தனங்கள், பிள்ளைகள் சிக்கி கொண்டிருக்கிறார்களா? நம்மளால விடுவிக்க முடியாது. நம்முடைய பேச்சு, நம்ம பேசியோ, நம்ம அதட்டியோ, நம்ம அவங்களை கடிந்து கொண்டாலோ அது முடியாது. ஹாலலூயா. நம் தேவன் விடுவிக்கிற தேவன், இஸ்ரவேலின் தேவன், அவர் விடுவிக்கிற தேவன். ஹாலலூயா. எழுந்து நின்று நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஹாலலூயா. தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் இஸ்ரவேலின் தேவனே, ஹாலலூயா, எங்களை விடுவிக்கிறவரே, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே, எங்கள் சுமைகளை நீக்குகிறவரே, பாரமாயிருக்குது ஆண்டவரே, கடன் பாரமாயிருக்குதப்பா, இந்த பிரச்சனைகள் எனக்கு பாரமாயிருக்குது ஆண்டவரே, இந்த சுமை என்னால தாங்க முடியாத சுமை, மிஞ்சின பாரம்னு சொல்றீங்களா? என்னால தாங்க முடியாத பாரம்னு சொல்றீங்களா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, எங்களை மீட்டுக் கொள்ளுகிறவரே, எங்களுக்கு விடுதலை தருகிறவரே. அப்பா, எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கூட லைவ் சாட்ல நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரி சொல்றாங்க, என் மகன் சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறான். அடிமைத்தனங்கள், குடி பழக்கங்கள், இயேசுவின் நாமத்தினால நீர் விடுவிப்பீராக, அந்த பாரங்களை நீக்கி போடுவீராக. அடிமைத்தனத்தின் வீடாக
ஆகிய இஸ்ரவேலில் எகிப்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் ஹாலலூயா நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். வெட்கத்தை அனுபவித்த சகல தேசங்களிலும் ஹாலலூயா சொல்லுங்க, சகல தேசங்களிலும் சகல காரியங்களிலும் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ண தேவன், விடுதலை செய்கிற தேவன், அவர் விடுவிக்கிற தேவன். அப்பா எங்கள் பிள்ளைகளை விடுவீங்கப்பா, தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், ஹாலலூயா எங்களை விடுவிப்பீராக, எங்கள் சுமைகளை நீக்குவீராக. ஆண்டவரே எங்கள் முதுகின் மேல இருக்கிற அந்த சுமைகளை நீக்கி எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே, நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடம் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, தேவனின் கரங்களிலே, நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திட நம்மில் பெருகிடுமே. தெய்வம் தலைமுறை 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 தோறும் தஞ்சம் தலைமுறை தலைமுறையா, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காக்கும் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. ஒருவேளை யாருமே என் பிரச்சனைய பார்க்கறதில்ல, நான் தோள் சாய எனக்கு ஒரு தோள் இல்லை, என் பாரங்களை சொல்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை, நீங்க சொல்றீங்களா? அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, அவர் கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது, நம் குடும்பத்தின் மீது நோக்கமா இருக்கிறது. ஆண்டவரே சொல்லுங்க, தலைமுறை தோறும் தலைமுறை தலைமுறையாய் என் உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன்னு சொன்னீங்களே, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, யாவே தேவனே, தலைமுறை தலைமுறை தோறும் நீரே எங்கள் தேவனாயிருப்பீராக, என் பிள்ளைகளுக்கு தேவனாயிருப்பீராக, நீர் அவர்களை நடத்துவீராக, செவையான வழியில் நடத்துவீராக. கரங்களை உயர்த்தி சொல்வோமா, யாவே நீரங்கள் தெய்வம் தலைமுறை தலைமுறையா, யாவே நீரங்கள் தஞ்சம் தலைமுறை தலைமுறையா, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. தெய்வம் தலைமுறை தலைமுறையா, யாவே நீரங்கள் தஞ்சம் அவரே நம் தஞ்சம் தலைமுறை அவரே நம் அடைக்கலையா, அவர் உறங்குவதில்லை. சொல்லுங்க அப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து விடுவீங்க ஆண்டவரே. நீர் அல்லவோ, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஹாலலூயா. இன்றைக்கு ஒருவேளை தூரமாய் போயிருக்கலாம், ஆனா அவரை அவங்களை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹாலலூயா ஹாலலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நெகேமியா 9 திருப்பிக் கொள்ளலாம், 19-21 வரைக்கும் நம்ம வாசிக்கலாமா? நெகேமியா 9. உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை, அவர்களை வழி நடத்த பகலிலே மேக சம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி சம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 காலமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் ஆண்டவர் எப்படி வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் என்று இந்த வசனங்கள் அழகாக போடப்பட்டிருக்கிறது. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் அவர்களை வழி நடத்தின தேவனாய் இருந்தார். ஹாலலூயா. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வாய்க்கு மன்னாவை தந்தார், தாகத்துக்கு தண்ணீரை தந்தார். இப்படி அவர்கள் தேவைகளை சந்தித்த தேவன் மாத்திரமல்ல, அவர்கள் ஒன்றும் குறைவுபடா படிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாக போகவில்லை, கால்கள் வீங்கவும் இல்லை. ஹாலலூயா. இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, ஒரு வழி நடத்துகிற தேவனை நம்ம அங்க பார்க்கிறோம். ஹாலலூயா. இரண்டாவது, நம்ம பார்க்கிறோம் அவர் தேவைகளை சந்திக்கிற தேவனாயும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சும்மா ஒரு காய்கறிகளை தரல, நான் வெஜிடேரியன் ஃபுட் அவர்களுக்கு தந்தார் இல்லையா? பரலோக மன்னாவை தந்தார். ஹாலலூயா. கசப்பான தண்ணி, ஆனா அதை மதுரமாய் மாற்றி தந்தார். ஹாலலூயா. இதெல்லாவற்றையும் எங்க செய்தாரு? வனாந்திரத்துல செய்தாரு. ஹாலலூயா. உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு வனாந்திரமா இருக்கிறதா? அந்த வனாந்திரத்துல உங்களை போஷிக்க, உங்களை நடத்த தேவனாகிய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹாலலூயா. மூன்றாவது, நம்ம பார்க்கிறோம் அவங்க கால்கள் வீங்கவில்லை, ஒரு சுகத்தை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு ஜெபிக்கலாமா? உங்கள் தேவைகளுக்காக, ஹாலலூயா, உங்கள் சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆண்டவரே நான் எந்த பாதையில போனோ வழி நடத்துங்கப்பா. ஹாலலூயா. வனாந்திரத்துல அவர் பராமரிக்க முடியுமானால், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில பிள்ளைகளை நடத்தக்கூடுமானால், இன்றைக்கு நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இம்மட்டும் நடத்தினார் இல்லையா? இன்றைக்கு இந்த பாரம் உங்களை அழுத்துதா? இந்த பண தேவை ஒருவேளை அழுத்தி கொண்டிருக்கிறதா? இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல, தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த காரியங்களை ஆண்டவரே உம்மிடத்துல தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் தேவைகளை தெரியப்படுத்துகிறோம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், அடுத்த நேரம் சாப்பாடுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் தெரியல, நாளைக்கு எப்படி நாங்க வாடகையை பே பண்ணுவோம் தெரியல, ஸ்கூல் ஃபீஸ் எப்படி பே பண்ணுவோம் தெரியல. நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, வனாந்திரத்துல பராமரித்த தேவன் நம்மை பராமரிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹாலலூயா. அவர்கள் அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாகல, 40 நடக்கிறாங்க, நடந்து நடந்து போறாங்க, கால்கள் வீங்கல, மூட்டில் இருக்கிற வழிகள். ஹாலலூயா. தேவனே நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, நரம்புகள்ல இருக்கிற பலவீனங்கள், நுரையீரல்ல இருக்கிற பலவீனங்கள், தைராய்டில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ். ஹாலலூயா. தேவரீர் சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. பிளட்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ஹாலலூயா, ஆண்டவரே சுகப்படுத்துவீராக. நீரே எங்களை குணமாக்குகிற தேவன், நீரே எங்கள் பரிகாரி. ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவனே, எங்களுக்கு ஒரு சுகத்தை தருவீராக, தேவைகளை சந்திப்பீராக. இஸ்ரவேலின் தேவன், நீர் எங்களை நடத்துவீராக. இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும்
தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சியோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சியோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமறிந்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமறிந்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா தெய்வமான சொல்லுங்க, யெகோவா என் தெய்வமான ஸ்தோத்திரம், தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த வனாந்திரத்துல தான் அவர் யெகோவா ஈரேயா இருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மாவாய் கூட இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. போராட்டங்கள் வருது, யெகோவா நிஸ்ஸியா இருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபாவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, யெகோவா தேவனே எனக்காக நீர் எல்லாவுமா இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நெகேமியா 9:24-25 நம்ம வாசிக்க கேட்போம். நெகேமியா 9:24-25. அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தீர். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அப்படியே விடலை. அந்த 40 வருஷம் அளவும் அவர் வனாந்திரத்தில் நடத்தி அப்படியே விட்டுறல. அவங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறார் ஆண்டவர்? செட்டில்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லலாம், என் பிள்ளைகள் வாழ்க்கை செட்டில் ஆகாமல் இருக்கிறதே, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலையே, ஒரு வேலை இல்லையே, என்ன செய்வாங்க, எங்களுடைய குடும்பம் அப்படியே இருக்கிறதே, நாங்கள் இருந்த நிலையில் அப்படியே இருக்கிறோமே, ஒரு ஸ்டாக்னண்டான ஒரு சிச்சுவேஷன், ஒரு தேக்கு நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் தேக்கு நிலையை மாற்றி ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வருவார். ஹல்லேலூயா. 25 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஆழமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாக கொழுத்து உம்முடைய பெரிய தயினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. நம் குடும்பம் செல்வமாய் வாழும், சும்மா இல்லைங்க. இங்க பார்க்கிறோம், செழுமையான பூமி, சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு, கனி செடி கொடிகள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல, நம் கால்களை கண்மணியின் மேல் உறுதிப்படுத்துகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நம்முடைய கர்த்தராய் இருந்தால், இஸ்ரவேலின் தேவன் நம்மளை நடத்துகிறவராய் இருந்தால், நம் வழிகளை அவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அவர் நடத்துகிறது. ஒருவேளை அந்த 40 வருஷம் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் கையில் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தி தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சுதந்திர பாகத்தை அவர்களுக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு நம் குடும்பத்தை ஹல்லேலூயா ஆசீர்வதிக்க போக போதுமானவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கை ஒருவேளை எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க, என்
ஸ்தலங்கள். ஹாலலூயா. வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கட்டித்தர அவர் போதுமானவராயிருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒரு செட்டில் பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார். ஏற்ற துணைகளை கொண்டு வாங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. உங்கள் சந்ததியாருக்காக ஜெபிங்க. ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கணுமே. ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கணுமே. எங்கள் சந்ததி ஆண்டவரே பூமியில பலத்திருக்கணுமே. உம்மால் போதிக்கப்படணுமே. உம்மால் நடத்தப்படணுமே. ஆண்டவரே எங்கள் சந்ததிக்கு ஆண்டவரே அந்த சுதந்திரத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே ஒரு செழுமையான வாழ்க்கையினால ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் பாவங்கள், எங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் குற்றங்கள், தவறுதல்கள், மீறுதல்களை மன்னிங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை கைவிடாதேயும் ஆண்டவரே. சுதந்திரத்தை திருட நினைக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா அடிமைத்தனத்தின் நாவிகள், ஹாலலூயா, வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளுக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம். வழியிலிருந்து திருப்ப நினைக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை அழித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான எதிர்காலத்தை உண்டு பண்ணுவீராக, உண்டு பண்ணுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயின்றே பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயின்றே பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் அவர் கண்ணவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் இயல்பெத்தேல். சொல்லுங்க, என் வீடு ஒரு பெத்தலாய் மாறுவதாக, வானத்தின் வாசலாய் மாறட்டும். பூமியின் வம்சங்கள், பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுங்க, என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, என் வீடு நேராய் வானங்கள் திறக்கப்பட்டிருப்பதாக ஏசையா, ஆசீர்வாதத்தின் இது வானத்தின் வாசல் ஏசையா, வாதத்தின் வாசல். கூப்பிடு நீ, கூப்பிடு நீ, பாதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவான். கூப்பிடு நீ, பாதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவான். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். இந்த வேளையில உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உள்ளத்தில் சமீபமாயிருக்கிறான். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். உண்மையா
எல்லாரும் உட்கார்ந்து பாடலாமா? கொண்டாடுவோம், எல்லாரும் உட்கார்ந்து பாடுங்க. மறந்து எல்லாரும் உட்கார்ந்து கைகளை தட்டி பாடலாம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவாயின் மகனே, உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவாய். சொல்லு, உன்னினைவாய் என் நினைவாய் மகனே. கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீர் எல்லாம் துடைத்திடுவான் கரம் பிடித்து, உன் கண்ணீர் எல்லாம் துடைத்திடுவான் கரம் பிடித்து நிறைவேற்றுவான் கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம், நோய்கள் எல்லாம் நீங்கிடுவார், தொழி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுங்க, தோணி பொழுது சுகம் தருவேகளெல்லாம் நடு நடுங்கும் பெரியவர் திருமுன்னே. வேகளெல்லாம் நடு நடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம்,